ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து ஜிஎம்ஓ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னா என்ன, அதாவது யாருக்கு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னா உள்ளே வந்து ஜீனை வந்து அதாவது மேனிப்புலேட்டோ அல்லது அதை வந்து லைட்டாக அல்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதை நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டேர்மை நம்ம வந்து பார்த்துக்கிடுவோம். ஓகே, ஸோ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ஸோ ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனாக என்ன, அதாவது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்னா அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஜீன். ஓகே, ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஜீனை என்ன பண்ணுனோம்னா அதை வெக்டர் ஜீன், டிசைர் ஜீன், இதை வந்து நம்ம வந்து ஆர்டிஎன்ஏ அல்லது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுனோம்னா நம்ம ஒரு ஆர்கானிசத்தில் அந்த ஜீனை வந்து என்ன பண்ணுவோம், மேனிப்புலேஷன் பண்ணுவோம் அல்லது அல்டர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து சில சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, எதுக்குன்னா நமக்கு ஒரு பிளான்ஸாக இருக்கட்டும், ஒரு அனிமல்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து நமக்கு பிடிச்சமான கேரக்டரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதை பிளான்ஸாக இருந்தால் அதில் வந்து ஈல்டு அதிகமாக கிடைக்கணும். ஸோ அனிமல்ஸாக இருந்தால் அதிலிருந்தும் ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கணும். ஸோ அதுக்காண்டி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டேம் இருக்குது, டிரான்ஸ்ஜீன். டிரான்ஸ்ஜீனுனா அதாவது நம்ம வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், அதாவது இப்போ ஒரு ஆர்கானிசத்து உள்ள நம்ம வந்து நம்ம டிசைரான ஜீனை உள்ள அனுப்பணும். ஸோ அது இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஒரு சின்ன பீஸ் அதை தான் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அப்படிமோ. ஸோ அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் தான் நம்ம டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம். டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம், ஸோ இப்போ வந்து எந்த ஆர்கானிசத்து உள்ள நம்ம இந்த டிரான்ஸ்ஜீனை வந்து இன்செர்ட் பண்ணுதோமோ, ஸோ ஒரு பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஓகே, ஸோ அந்த பிளான்ஸோ அந்த அனிமல்ஸோ என்ன பண்ணோம்னா இந்த டிரான்ஸ்ஜீன் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டரை வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த டிரான்ஸ் ஜீன் அல்லது இதை வந்து ஃபாரின் ஜீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஆர்கானிசத்து உள்ள இந்த ஃபாரின் ஜீனை நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுதோமோ அந்த ஆர்கானிசத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து எதுக்காண்டி இந்த மாதிரி ஜீன் எல்லாம் உள்ள வந்து அனுப்புதோம், இதை வந்து யாருக்கிட்டே நம்ம வந்து டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ அதில் வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், அதை பற்றி தான் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ஸ், இப்போ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸில் வந்து நம்ம பிளான்ஸில் எதுக்கு வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை மாடிஃபை செய்ததுனால நமக்கு வந்து அதாவது நியூட்ரிஷனல் குவாலிட்டி, ஓகே, அதாவது நல்ல நியூட்ரிஷன் உள்ள பிளான்ட்டாக கிடைக்கும், அது ஒரு ஃபேக்டர். ஸோ அதுமாரி செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு வந்து அதாவது ரெசிஸ்டண்ட், அதாவது டிசீஸ், அதாவது எந்த ஒரு கிளைமேட்டில் சர்வே பண்ணாலும் அந்த இடத்துல உள்ள டிசீஸ் வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணாலும் அது ஈஸியாக என்ன பண்ணும், அந்த டிசீஸ் வந்து அந்த பிளான்ட்ஸுக்கு வராது. ஓகே, அதுதான் ரெசிஸ்டண்ட் டு டிசீஸ் அந்த பாயிண்ட். ஸோ அதேமாதிரி தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அது மாதிரி எந்த பிளான்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு என்விரான்மெண்ட், அதாவது எந்த ஒரு என்விரான்மெண்ட் கண்டிஷன்லையும் வளரக்கூடிய ஒரு டாலரண்ட், அதை வந்து டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வரும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ், இந்த பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியை தான் நம்ம என்ன பண்ணோம் அந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே இது வந்து பிளான்ஸில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். ஸோ இப்போ வந்து பிளான்ஸில் எது எதுக்கு பார்த்தோம், அதே மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசினலில் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த ப்ரோட்டீன்ஸை வந்து என்ன பண்ணோம்னா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எப்படின்னா அதை அட் லோ காஸ்ட், அதாவது கம்மியான விலையில் இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது இந்த லைஃப் ஸ்டாக், அதாவது கால்நடைகள், அதாவது அனிமல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம், அனிமல்ஸோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். ஸோ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸை பார்த்தோம், டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை பார்த்தோம், அது மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம் பார்த்தோம், டிரான்ஸ்ஜீன் பார்த்தோம், ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து
the genetically modified organism அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பார்க்க போறோம் சோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து genetically modified plants சோ ஃபர்ஸ்ட் வந்து genetically modified plants சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா the golden rice சோ golden rice அப்படிங்கற ஒரு ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இது வந்து genetically modified plants சோ இந்த பிளான்ட்ஸ்ல ஜீனை வந்து சில அல்டர் பண்ணிருக்காங்க ஓகே சோ அதனால என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அதோட நியூட்ரிஷன் குவாலிட்டி அது வந்து என்னது ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும் ஓகே சோ இதுல எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சின்ன அதாவது டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் அதாவது டிஎன்ஏ செக்மெண்ட் அப்படி அதாவது டிரான்ஸ்ஜெனிக் ஜீன் ஒரு சின்ன பீஸ் சோ அது வந்து இதுல வந்து பீட்டா கெரோட்டின் ஜீன் சோ இந்த ஜீனை வந்து உள்ள என்னது இன்சர்ட் பண்ணிருக்காங்க சோ இப்படி இன்சர்ட் பண்ணதால என்ன ஆகும்னா இந்த ஜீன் வந்து அந்த விட்டமின் ஏ ஸோ அதை வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு ஓகே ஸோ இதனால இந்த பிளான்ஸில் வந்து என்ன இந்த ஜீனை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ அதனால இந்த பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அது வந்து அதோட ஆட்கள் யார் இந்த கோல்டன் ரைஸை சாப்பிடுதாங்களோ அவங்களுக்கு இந்த விட்டமின் ஏ டெபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வராது ஏன்னா இந்த கோல்டன் ரைஸில் விட்டமின் ஏ அதை வந்து யாருக்குள்ள உள்ள இந்த அந்த ஜீனை உள்ள இன்சர்ட் பண்ணி அது மூலம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த விட்டமின் அமௌ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இது வந்து இந்த கோல்டன் ரைஸ் ஸோ இது ஒரு அச்சீவ்மெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஸோ நெக்ஸ்ட்டு ஜீன் இன்சர்ட்டட் எந்த ஜீனை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பீட்டா கெரோட்டின் ஜீன் ஸோ எந்த பிளான்ல கோல்டன் ரைஸ் ஓகே ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் இது பிளான்ட் உள்ள எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான்ட் தான் ஸோ இது அதாவது பிடிஜீன் ஸோ பிடிஜீன் ஸோ இது வந்து நம்ம வந்து கிராப் ப்ரொடக்ஷன் அதாவது இன்க்ரீஸ்டு கிராப் ப்ரொடக்ஷன் ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ஸோ இதில் பிடிஜீன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாக்டீரியா அதாவது பேசிலஸு துரிஜின்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து இந்த ஜீனை நம்ம எடுத்து இது என்ன பண்ணோம்னா இதை உள்ளே இன்சர்ட் பண்ணோம் ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணதால் அந்த பிளான்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு டாக்ஸின் அதாவது டாக்ஸிக்னா இந்த பாய்சன் மாதிரி ஒரு கெமிக்கலை வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வரும் ஸோ இந்த டாக்ஸின் வந்து இந்த பிளான்ட்ல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இன்செக்டு அல்ல பெஸ்ட் ஓகே ஸோ அது எல்லாம் இந்த பிளான்ட்ஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த பிளான்ட்டை சாப்பிட வந்தால் இந்த டாக்ஸின் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த இன்செக்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அட்டாக் பண்ணிடும் ஓகே ஸோ அதனால பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக வளரும் ஓகே ஸோ இதுதான் ஸோ இந்த ரெண்டு இது வந்து அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அனிமல்ஸ் ஸோ அனிமல்ஸ்லேயும் இதே மாதிரி அதாவது சோ மெனி எக்ஸாம்பிள்ஸாக இருக்கு ஓகே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பட் பர்டிகுலராக இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒரு பிளான்ஸுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி நம்ம இப்போ அனிமல்ஸில் பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஸோ உல் குவாலிட்டி அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஆட்டுக்குட்டி இந்த ஷிப் அதெல்லாம் எதுக்காண்டி வளர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து உல் ஸோ உல்னா நம்ம கம்பளி அந்த மாதிரி த்ரெட்டு அந்த மாதிரி சொல்லுவோம் ஓகே ஸோ அது வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காண்டி இந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் நம்ம வளர்க்கணும் ஓகே ஸோ அது வந்து நமக்கு குவாலிட்டியாக வரணும் ஸோ அப்படி குவாலிட்டியாக வரணும்னா அதாவது இந்த இதில் அதாவது ஜீன் பார்த்தீங்கன்னா சிஸ்டீன் ஸோ இந்த சிஸ்டீனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் ஸோ இது வந்து இந்த ஜீன் வந்து அமினோ ஆசிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஸோ இதனால என்ன ஆகும்னா அதில் இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த உல் குவாலிட்டி வந்து அதாவது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அது மாதிரி குவாலிட்டியும் எப்படி இருக்கும் நல்லா அதிகம் நல்லா இருக்கும் ஓகே ஸோ இது ஒரு பாயிண்ட் ஸோ அதே மாதிரி செகண்டு பார்த்தீங்கன்னா அதாவது சல்மான் அது அதர்வைஸ் ரெயின்போ ட்ரோட் அரி தெலேபியா ஸோ இது வந்து குரோத் ஹார்மோன் ஸோ இந்த குரோத் ஹார்மோனை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே இன்செர்ட் பண்ணோம் ஸோ நார்மலாக ஃபிஷ்ஷுக்குள்ளே நார்மலான ஃபிஷ் வந்து இது இந்த ஃபிஷ்ஷை பார்த்தோம்னா சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த குரோத் ஹார்மோனை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம்னா ஸோ இதில் வந்து இது எல்லாமே குரோத் ஹார்மோன் ஓகே தெலேபியா ஸோ அந்த குரோத் ஹார்மோன் உள்ளே இன்செர்ட் பண்ணக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸுக்குள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷோட சைஸை பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஓகே ஸோ ஷிப்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபிஷ்லேயும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து கோல்டன் ரைஸ் அந்த மாதிரி இன்செக்டு ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் ஸோ பிளான்ஸுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் அனிமல்ஸுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ திஸ் லெசன் ஹேஸ் பீன் கம்ப்ளீட் வெரி சக்ஸஸ்ஃபுல் லெட் அஸ் சீ வித் நியூ லெசன் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே தேங்க்யூ